நம்ம கிட்ட பெருவெடை கோழிகள் வந்து எவ்வளவு கோழிகள் நம்ம மொத்தம் இருக்குங்க? சேவல் அதிகபட்சம் உங்ககிட்ட எவ்வளோ கிலோ இருக்குங்க? சேவல் ஆரம்பிச்சு ஒரு 6 கிலோ 6 கிலோ வரைக்கும். நான் 8 கிலோ வரைக்கும் சேவல் வச்சிருந்தேன். நம்ம 8 கிலோ வரைக்கும் 20 வரைக்கும் வச்சிருந்தேங்க. சரி சரி. இப்போ இருக்குது அந்த குஞ்சுகள பட்டா மாதிரி இருக்குது. பட்டாவை உங்களுக்கு இப்போ என்னென்ன என்ன தரத்தில் வந்து குஞ்சுகள் சேல்ஸ் கொடுத்துட்ருக்கு? கரெக்ட் டே உள்ள தரங்கண்ணே. ஒரு நாள் குஞ்சு 150 ரூபாங்கண்ணே. ஒரு நாள் குஞ்சு 150. சனிக்கிழமை தான் குஞ்சு கிடைக்கும். சனிக்கிழமை மட்டும் தான் கிடைக்கும். வியாழ வெள்ளிக்கு சொல்லி புக் பண்ணிட்டு சனிக்கிழமை குஞ்சு எடுத்தாங்க. சரி சரி. நோய் மேலாண்மைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கு? கரெக்ட் சீசனுக்கு எல்லாரும் கோழி வளர்த்து ஒரே தப்பண்ணாங்கண்ணே. வந்ததுக்கு எல்லாம் ஊசி போடுவாங்க. கேட்க அந்த மனுஷன் தான் கேட்கும். சரி சரிங்க. நம்ம உடம்பு சரியில்ல காற்று தான் உடனே ஊசி போட கேட்கும். கோழிகளுக்கு பொறுத்த வரைக்கும் சீசன் மாற மாறமாக நம்ம மாறிக்கணும். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் அப்புறம் நம்ம இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னோடய பேர் ராஜேந்திரண்ணா. சரி. ஊர் வந்து பெலுகுறிச்சி, நாமக்கல் மாவட்டம் பெலுகுறிச்சிக்கண்ணே. ஓகே. நாமக்கல்லேருந்து 30 கிலோமீட்டர். ஓகே. முன்னாடியே வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக. நம்ம ஃபார்ம் டூர் மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட பெருவடை கோழிகளில் வந்து எவ்வளோ கோழிகள் நம்ம மொத்தம் இருக்குங்க? கண்ணு தாய் கோழி 100 கோழி மேலே இருக்குங்க. சரிங்கண்ணா. நான் இப்போ சேவல் பார்த்தா ஒரு 30 இருக்குங்கண்ணா. 30 மேலே தான் கம்மி இருக்குங்க. 30 இருக்குங்க. 30 போதும். ஒரு சேவலுக்கு 3 கோழி அந்த மாதிரி இருக்குங்க. போதுங்கண்ணா. ஒரு சேவல் 5 கூட போடலாங்கண்ணா. 3 இருந்தால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ பெருவடை கோழியோட அதிகபட்ச வெயிட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்க? கோழிக்கு என்ன தரத்தில் இருக்குது? இது வந்து பியூர் கண்ணு. பியூர் ஒரிஜினல் நம்ம தமிழ்நாட்டோட லைனேஜ் பாரம்பரியமாக இல்லைஞ்சி பார்த்து கொஞ்சம் அசிலோடு இது வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து நோய் மேலே மேலே தாங்கி வருங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ ஒரு கோழி நம்ம வீட்டுக்கு மேலே நல்லா கொஞ்சம் கம்பீரமாக நிற்கும். நல்லா நஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் நல்லா நிற்கும். வெயிட் பார்த்தீங்க மினிமம் வந்து ஒரு 3 கிலோ இருந்து இந்த வடலாம் 5 கிலோ வருங்க. இந்த வடலை நிற்கும். 5 கிலோ வருங்க. இந்த வடலாம் 5 கிலோ வருங்க. கொஞ்சம் வயசு அதிகங்க. வயசு இருந்தாலும் ஒரு 3 வயசு இருக்குண்ணு. 3 வயசு அதாவது இப்பயும் முட்டை பிரிடிங் ஆகிடுதுங்கிறது. முத்தனை முத்தனை வடை. முத்தனை வடை தான். சரி சரி. பொட்டை பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பொட்டை நீங்கள் பார்த்துன்னு ஒரு 10 வருஷம் கூட பொட்டை வச்சுக்கலாம். 10 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் சேவல் யாரும் 10 வருஷம் வேறு நம்ம யார் வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது வச்சுக்கிறாங்கண்ணே. சேவல் நல்லா நம்ம வந்து பெட்டிங் பண்ணணும்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சுட்டு அதுக்கு நல்லா தாட்டிக்கமாக இருக்கும் போது கொடுத்துடலாம். சரி சரி சரிங்க. அது மீட் பர்பஸ்க்கோ இல்லை வேறு பில்டிங்க்கோ எதுக்கோ கொடுத்துட்டு வேறு பக்கம் நம்ம சேவல் எடுத்துக்கணும். சரி சரி. நம்மளோட சேவலே வச்சு பண்ணணும். பண்ணக்கூடாதுங்க. எனக்கு இதனோட பேரண்ட் குஞ்சு எடுத்துகிட்டு மட்டும் இதுக்கே ப்ரீட் பண்ணும்போது குஞ்சு சைஸ் வழியில் வந்து என்ன வழி குஞ்சு சைஸ் வராது சைஸ் வராது. அதனால் பேரண்ட் இது பொட்டலாம். சேவல் மட்டும் வேறு பக்கம் நல்லா நல்லா ஆரோக்கியமாக நம்ம தோட்டத்தில் வளர்த்துறவங்களை பார்த்து நல்ல பொட்டையை பார்த்து சேவல் அதிகபட்சம் உங்ககிட்ட எவ்வளோ கிலோ இருக்குங்க? சேவல் ஆரம்பிச்சு ஒரு 6 கிலோ இருக்குது. 6 கிலோ வரைக்கும். நான் 8 கிலோ வரைக்கும் சேவல் வச்சிருந்தேன். 8 கிலோ வரைக்கும் 20 வரைக்கும் வச்சிருந்தேன். சரி சரிங்க. இப்போ இருக்குது அந்த குஞ்சுகளை பட்டாவாக இருக்குது இல்லாமல் பட்டாவாக இருக்குது. ஆனால் அது பெரிய சைஸ் ஆகும். 7 கிலோ வர லைனில் இருக்குது. சரி. ஒரு 6 கிலோவுக்கு மேலே 7-8 கிலோ வர லைனில் இருக்குது. ஆனால் எல்லாமே பட்டா குஞ்சுகள் இருக்குது எல்லாமே 1 கிலோ 2 கிலோ சைஸ். ஓகே ஓகே. அப்படிலாம் பொடிசாகவே இருந்துச்சுங்களா? ஓகேங்கண்ணா. உங்களுக்கு இப்போ என்னென்ன என்ன தரத்தில் வந்து குஞ்சுகள் சேல்ஸ் கொடுத்துட்ருக்கு? கரெக்ட் டே உள்ள தரங்கண்ணே. ஒரு நாள் குஞ்சு 150 ரூபாங்கண்ணே. ஒரு நாள் குஞ்சு 150. சனிக்கிழமை தான் குஞ்சு கிடைக்கும். சனிக்கிழமை மட்டும் கிடைக்கும். வியாழ வெள்ளிக்கு சொல்லி புக் பண்ணி சனிக்கிழமை குஞ்சு எடுத்தாங்கண்ணே. சரி சரிங்கண்ணா. அது நம்மளுக்கு என்ன ஸ்டாக் வருது அதாங்கண்ணே. ஓகே ஓகேங்கண்ணா. அதை சொல்லிடுவோம். இவ்வளோ நம்ம சொல்ல முடியாது. அந்த வாரம் என்ன வருது சனிக்கிழமைக்கு என்ன ஸ்டாக் இருக்குதோ காலையில் பார்த்துருவோம். ஓகே ஓகே. அப்புறங்கண்ணா இப்போ பெருவடை கோழிகள் இருக்குல்ல, பெருவடை கோழிகளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன தீவன மேலாண்மை வந்து கண்ணா எல்லாமே போகிறோங்க. தீவன மேலாண்மை இதுதான் கிடையாது. சிறுதானியத்திலேருந்து சிறுதானிய குரலையிலேருந்து தவிடுலேருந்து நம்ம மாட்டு பொண்ணு தவிடு. ஆமாம் ஆமாங்க. கற்க தவிடுலேருந்து பச்சை தவிர பொண்ணுங்களை தவிடுலேருந்து தீவனத்துலேருந்து கண்ணு தீவனம் நம்ம மாட்டுக்கு போகிற தேவையில்ல. நம்ம இந்த மாதிரி கலந்து கிளம்பி கலையாக கலந்து தீவனம் பண்ணிக்கணும். சரி சரி சரி. அப்படி பண்ணுறோம். கம்பு வைக்கிறோம். மக்கா சோளம் போடுறதுல இருக்கணும். சரி சரிங்க. சோளம் எல்லாமே அரிசிலேருந்து எல்லாம் டோட்டலாக எடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாமே கொடுத்துருக்கணும். ஓகே ஓகே. தீவனம் வந்து நம்ம மேச்சல் முறையில் கொடுக்கறதுனால போதுமானது அளவு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் மெயின் பச்சை ஃபுல்லாக திங்கணும். தீவனமே எடுக்கும். இந்த மாதிரி தட்டில் பார்த்து தான் கொண்டு மேலே துவச்சிருக்கணும். பார்த்து கோழியும் தட்டை கொத்தி பார்த்துருப்பீங்க. கோழி திண்டு மேலே சாப்பிடுது. பச்சை சாப்பிடுங்க. பச்சை சாப்பிட்டு சாப்பிட்டு வரது கோழிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம். எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம என்னதான் தீனி கொட்டினா கூட சரிங்க பச்சை தீங்க மாதிரி இருக்காது. பச்சை தின்னாவே கோழிக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம். ஓகே ஓகேங்க. ஓகேங்கண்ணா. அடுத்து இப்போ இந்த இவ்வளவு கோழிகள் இருக்கு, இவ்வளவு கோழிகளை வந்து நீங்க அடைக்கிறதுக்கு எப்படி வந்து நீங்க இது பண்ணுங்க? எதுவுமே அடைக்கிறது எதுவுமே கை கூட தொட்டு தொடரும். சரி சரிங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேட்ச மட்டும்தான். எல்லாமே சுத்துக்கண்ணு செட்டில் பார்த்தா மேலே போய் அடைஞ்சிடும். சரி செட்டில் மேலே போய் அந்த கூண்டில் போய் அதை போய் படுத்துக்கும். கூண்டு எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாமே படுத்துக்கும். மேலே வந்து பறந்து நல்லா பறந்து அதுவே ஏறி நின்றுக்கும். காற்றுல அதுவே தான் வரும். ஓகே ஓகேங்கண்ணா. முட்டைக்கு வரக்கூட அடைக்கிறது
அதுவா முட்டை அதுவா போய்க்கும் அதே முட்டை இருக்கு அதுவா நீங்க எடுத்து மட்டும் முட்டை காசு மட்டும் டெய்லி ஓடுற மட்டும் எடுத்துருவோம் சொல்லதான் ஓகேங்கண்ணா. இப்போ தீவனம் கூண்டு அதெல்லாம் பார்த்துங்க, நோய் மேலாண்மைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? கண்டு சீசன் இருக்கு எல்லாரும் எல்லாரும் கோழி வரது ஒரே தப்புண்ணாங்கண்ணு வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஊசி போடுவாங்க. கேட்க அந்த மனுஷன் தான் கேட்கும். சரி சரிங்க, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை காசு தான் உடனே ஊசி போட கேட்கும். கோழிகளுக்கு பொறுத்த வரைக்கும் சீசன் மாற மாறமாக நம்ம மாறிக்கணும். சரி சரி சரிங்க. இப்போ பனிக்காலம் முடிஞ்சு அடுத்து வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகும் தெரியும், அப்போ முன்னாடி ஊசி போடணும். முன்னாடியே ஊசி போடணும், அது எரி சுற்றி வந்துடும். இன்னைக்கு ஒரு டோஸ் கொடுத்து விட்டுருவாங்க, அடுத்த ரெண்டு மாதம் கொஞ்சம் அப்படி போகக்கூடாது. இன்னைக்கு ஒரு டோஸ் பண்ணி கொரோனா என்ன பண்ணுவா சேமிந்த பெற்ற பெற்ற தான். ஓ இன்னைக்கு ஒரு தடவை ஊசி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து பாஞ்சு மணி வரதுனால அடுத்த டோஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணிடும். கொரோனாக்கு எப்படி முன்னாடியே போட்டோமோ அந்த மாதிரி இல்லை, கொரோனாக்கு மேலே ஃபஸ்ட்டு டோஸ் ரெண்டாவது டோஸ் போட்டோம். இதுக்கு அதே தான், இப்போ ஆடி கே போட்டிங்களா இன்னைக்கு போட்டிங்களா விட்டுருங்க, அடுத்து 20 நாள் ஒரு மாதத்துல மட்டும் ஆடி அதே ஆடி கே மாட்டி திருப்பேன். லசுடா கொடுத்தீங்களா ஒரு 20 நாளைக்கு மட்டும், இன்னைக்கு லசுடா கொடுத்தீங்க மட்டும் 20 நாளைக்கு மட்டும் அடுத்த லசுடா கொடுத்தீங்க தான் லசுடா கொடுத்தா வேலை செய்யாது. ஓகே, அது வேலை செய்து ஒரு வாரம் ஆகும். எல்லாருமே நோய் வந்து மருந்து கொடுப்பாங்க, செத்து தான் போகும். சரி சரி சரி, நோய் வரதுக்கு கேட்கல அப்படின்னா கேட்காது, எனக்கே கேட்காது. வரதுக்கு முன்னாடி போட்டால் மட்டும் தான் கேட்கும். கோழியில் பொறுத்த வரைக்கும் வரதுக்கு முன்னாடி போட்டு தான் கேட்கும். வந்ததுக்கப்புறம் மருந்து ஊசி வேஸ்ட், ஊசி வேஸ்ட் போய் பணம் போய் தான் நிற்கும், எல்லாமே டெத் ஆகும் தான் நிற்கும். சரி சரி சரிங்கண்ணா. ஓகே, அப்படி இருக்கும்போதுங்க இப்போ நீங்கள் அதுக்கு மீறி நோய் வந்துருச்சு, ஏன்னா ஊசி போட்டாலும் நோய் வராதுன்னு கேட்டிங்கன்னா வரும். அப்படி வந்து வாய் 100% வாய்ப்பு, ஊசி போட்டாலும் கிளைமேட் மாறும்போது காற்று மாறும்போது கண்டிப்பாக வரும் வரும். வந்தாலும் இடையில வந்து அந்த கோழி எப்படின்னா பார்க்குறவங்க நல்லா ஆக்டிவாக இருக்க கோழிக்கும் டல்லா கோழிக்கும் தெரியும். சரி சரி, டல்லா கோழி தனியாக பிரித்து அதுக்குள்ளே ஊசி மெடிசன் என்னென்ன மாதிரி நோய்கள் வருங்க? கண் சளி மேக்ஸிமம், சளி மேக்ஸிமம் வந்துடும். அடுத்து 100% முதல்ல சளி, அதுக்கப்புறம் சளி நல்லா கிடைக்கும். சளி வந்துடும், காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்து அடுத்து ஒன்று குறைசா மாறும், இல்லை விலகத்தை மாறும். சூடு ஓவர் ஆச்சுன்னா விலகத்தை மாறும். நீங்கள் சளியை கண்ட்ரோல் பண்ணால் அப்படியே ஸ்டாப் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது கண்டு பார்த்து சரி சரி, உங்களுக்கு சளிக்கு நீங்கள் மருந்து விடும்போது கண்ணு போகுது, கண்ணுக்கு நம்ம ஒரு ஐட்ராப்ஸ், இந்த கண்ணு கூட சொட்டு இந்த கண்ணு கூட சொட்டு காத்தாலும் சாயங்காலம் ஒரு 2 நாளைக்கு விட்டீங்கன்னா சரியாயிரும், உங்களுக்கு குறைசா பிரச்சனை வராது. வந்ததுக்கப்புறம் டெவலப் பண்ணும்போது நம்ம அதுக்கு பார்த்து வேலை அதிகமாக செய்யும். அது டெய்லியும் இப்போ கோழி வச்சுன்னா டெய்லியுமே நீ பார்க்கணும், நீங்கள் ஆளை போட்டு பார்க்கறனா அது ஆகாது ஆகாது. அவன் சம்பளத்துக்கு யாரும் சம்பளத்துக்கு வேலை செய்யணும் தீனி போடுவாங்க, தண்ணி வைப்பாங்க, அவங்க வேலை பார்ப்பாங்க. இருந்தாலும் ஆள் இருந்தாலும் நம்ம கூட இருந்து பார்த்துக்கணும், அப்போ ஓனர் மாதிரி கிடைக்கிறாரு. ஓகே ஓகேங்கண்ணா, வச்சுங்களா. இதை பார்த்தாவே பண்ண யாராவது நீங்கள் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் குஞ்சுகள் வந்து எப்படி நான் ஹேச்சரியில் வச்சு எடுக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஹேச்சரி தான் பண்ணுங்கண்ணா? நீங்கள் கோழியில் ஆட வச்சு எடுக்க, கோழியில் வைக்கிறது எல்லாம் கோழியில் வைப்பேன். கோழியில் வச்சுன்னு இப்போ கோழி இப்போ வந்து நீங்கள் படுக்கும்போது பிரச்சனை இருக்கு, ஈஸியாக படுத்துடும் அழகாக்கும். அந்த 10-12 நாள் முடிஞ்சு 21 நாள் மூக்கு விடும்போது என்ன, அந்த மூக்கு விட்டோன்னு என்ன ஆகுனா அந்த பாடி வெட்டி கோழி அழுத்தி அந்த முட்டை அப்படி நசிங்க நசிங்கிடும். அப்போ இப்போ நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணா? இங்கே போய்ட்டு வச்சுருவேன், இங்கே போய்ட்டு வச்சு ஹேச்சரி அதான் அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை எடுக்கிற ஹேச்சரி பண்ணி எடுத்துருவேன். எடுத்து சப்போஸ் கொஞ்சம் கேட்கறதுல கொடுத்தா கேட்கலாம், கோழி விட்டுரும் ஏதாவது ஒரு கூட அடகு இல்லை அப்படியே விட்டு பழக்கம். ஓகே ஓகேங்கண்ணா. எந்த கோழியும் அடையை தெளிக்க மாட்டேங்குது, அதுவாகவே படுத்து அதுவாகவே எழுந்து போகும். சரி சரிங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு 3 நாள் வீட்டுக்கு படுத்துனாவே கண்டிப்பாக படுத்துடும். ஆனால் முட்டை போது சில முட்டை நசுக்க தான் செய்யும். ஆ ஓகேங்கண்ணா. 10 குஞ்சு பார்த்தா 2 குஞ்சு நசுக்கும், லாஸ்ட் தானே. சரி சரி சரிங்க. அப்படின்னு இருக்கும்போது இப்போ உங்ககிட்ட பெரிய கோழிகளும் கிடைக்கும், சேவல்களும் கிடைக்கும். எப்படியுமே ஆண்டு என்ன இதாக வாங்கலானே, ஒரு நடுத்தரமானது வந்து பெருசுலேருந்து எப்படி வாங்கலாம்னு சொல்லி. ஓகேங்கண்ணா. ஓகேங்க. இப்போ நாட்டுக்கோழியை பற்றி ஓரளவுக்கு பார்த்துட்டு இருக்கோம், மழை வேறு நம்மளை வீடியோ எடுக்கூடாதுட்டுக்குது குழந்தைக்கு. அண்ணா இப்போ பெருவிடை கோழிகளுக்கு நம்ம நோய்கள் பற்றி மேலாப்பில் பார்த்தேங்க, இப்போ ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு நோய்கள் வரும் பெருவிடை கோழிக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? கண்ணு எப்பவுமே பனிக்காலத்தில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமாவே பார்த்தாவே சளி தான். பனிக்காலத்தில் பொறுத்த வரைக்குமே சளி மட்டும் தான் பிடிக்கும், அதே மாதிரி வெய்ய காலத்துக்கும் சளி பிடிக்கும், சளி பிடிக்கும், சளி பிடிக்கும். இது ரெண்டும் பிடிச்சினாவே உங்களுக்கு காய்ச்சல் வரும், முதல்ல சளி தான் தானே பிடிக்கும், சளி பிடிச்சா காய்ச்சல் வந்துடும் கண்ணு. சரிங்க. காய்ச்சல் அதிகமாகும் போது என்ன ஆகும், உடம்பு சூடாயிரும், உடம்பு சூடாயிரும். அதுக்கப்புறம் வெள்ளக்கழிச்சு, வெள்ளக்கழிச்சு வந்துடும் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் வந்து. சரி சரி. நம்ம ஃபஸ்ட்டு அது என்னன்னா இப்போ வந்து இப்போ பனிக்காலம் முடிஞ்சு வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை வெய்ய காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோதான் கொடுத்தா கூட கண்டிப்பாக சளி வரும். சரி சரிங்க. கிளைமேட் இந்த இப்போ மழை பெய்த இன்றைக்கி மழை ஸ்டார்ட் ஆகுதுன்னு இந்த இதுக்கு பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தா இந்த சூடத்துக்கு குடிச்சுங்களேன், அது ரெண்டு சளி பிடிக்கும். அப்புறம் என்ன பண்ணால் கோழி பார்க்கணும், தலை கை உதறுதா ஆட்டுதா அங்கிறது பார்க்கணும். சரி சரிங்க. பகலில் மேற்படி பார்க்கலானே, பார்க்கும்போது தெரியும் ஓரளத்துக்கு. அப்போ நைட்டு செட்டில் அடி பார்த்தீங்களா? ஆமாங்க. அப்போ நைட்டு அடையும் போது அப்படி லைட் அடிச்சு பார்த்து வச்சுக்கணும், அந்த கோழி நிற்கும் போது அந்த மூக்கில் பார்த்தா ஈரமாக தண்ணி ஈரமாக இருக்கும், நம்மளுக்கு எப்படி சளி வந்து தண்ணி வந்தீங்களா, அதே மாதிரி அந்த மாதிரி கோழியில் பிடிச்சி பிடிச்சி நம்ம மருந்து ஊசி போட அதை தனியாக விட்டுருணும். சரி சரிங்க. ஏன்னா சளி வந்து தொத்தும், ஒரு கோழியிலேருந்து அந்த வாத்து அந்த காற்று மூலியமாகவே அடுத்த கோழிக்கு அப்படியே பரவுங்க பரவுங்க. வெள்ளக்கழிச்சு பார்த்தீங்கன்னா மோசடி போனால் மட்டும் தான் மோசடிலேருந்து தான் போகும், மோசடிலேருந்து எச்சப்பட்டுச்சுன்னா அந்த எச்சில் வேறு கோழி நிச்சுனாவோ இப்போ நடந்தாவோ அதுலேருந்து தான் பரவும். ஆனால் சளியை பொறுத்த வரைக்குமே காற்றுல பரவணும். சரி 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 சரிங்க. சளி நல்லா காற்றுலேயே பிடிக்கும், அதனால் வந்து நம்ம சளி மெயின் இருக்கிறது எல்லாம் பயப்பட முதல்ல சளி கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நீங்கள் நோயிலே பெரிய விஷயமா இருக்கணும். மற்ற நோய் வந்து 2 கோழி வரும், அது அப்படியே ஈஸியாக அதை 2 ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாவே அடுத்தது வந்து
அது வேடிதம் கிடையாது ஒரு மாதிரி கால் மாத்திரையே உடச்சி விடு போட்டோம்னா போட்டா கொஞ்சம் உடம்பு சுட்டு டக்குனு கொஞ்சம் தெளிக்கும் ஊசி மருந்து இல்லாட்டும் கேட்குதோ மாத்திரை கொஞ்சம் கொடுத்து முடிச்சு அதை கொடுத்து சத்து மருந்து கொடுத்து கொடுத்துட்டு விட்டா வேற முடியல நம்மளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் எப்படி சத்து மாத்திரை நம்ம மாத்திரை அது கிடைக்கணும் அதை மாத்திரை நம்மளுக்கு கிடைக்காது நாம சாப்பிட முடியல நாம சாப்பிடும்போது ஒரு பல்ப் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு இங்கே இருக்குன்னா குஞ்சு விட்டு கிடந்த ஒரு ஒன்றரை ஒன்றரை தூரம் தூக்கி போட்டணும் அதை 100 வாட்ஸ் போட்டால் 30 குஞ்சு வைக்கலாங்க முப்பது குஞ்சு 50 குஞ்சு உடலாம் தான் உடலாம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபேஸ் இருந்து ஊட்டினா நல்லா இருக்கும் நல்லா மீறை கீழே வந்து அதுக்கு ஒன்று மணல் கொட்டி மேலே பேப்பர் போடணும் மணல் கொட்டி பேப்பர் போடணும் பேப்பர் போடணும் வெறும் மணலில் ஊட்டினா என்ன ஆகுனா அது அதுலேயே படுத்துருக்கேன் ஒட்டுக்க படுத்துரும் எச்சை விடும் அந்த எச்சை என்ன ஆகுனா பின்னாடி ஒட்டிக்கும் ஆ ஒட்டிக்கும் இன்னொரு காரம் அடுத்த காரம் பார்த்தீங்கன்னு எல்லாம் மெயின் பண்ணிவிட்டு இந்த எச்சை பார்த்து பேக் இந்த வாசனை வழி ஒட்டிக்கணும் அதை என்ன பண்ண தண்ணி தொட்டி நினச்சி அதை தொடச்சி விடணும் எடுத்து விட்டாச்சு வண்டி ஒட்டாது எடுத்து வைக்கிற முடியும் மட்டும் லைட்டாக எடுத்துட்டு போது ஒட்டாதுங்க ஒட்டுறத ஒன்றும் எடுத்து அதையும் ஒட்டாது அதே மாதிரி ரெக்க தொங்குமாங்க ஆமாங்க ரெக்க தொங்குறது காரணம் சத்து இல்லை தான் ரெக்க சத்து இல்லாதனால ரெக்க தொங்குது சத்து இல்லைன்னா ரெக்க தொங்கு கால் சூப்பு கால் சூப்பு கால் மெல்சாடி சுருங்கிடும் அதுக்கு சத்துராணி வைக்கலாம் சத்துராணி லிஃப்டி 2 இல்லை புரோட்டான் லிவர் லிவர் டானிக் தான் லிவர் டானிக் புரோட்டான் இது பெஸ்ட்டு புரோட்டான் லிஃப்டி 2 இது ரெண்டு எதுக்கு சத்தான தீவனம் தீவனம் மெயின் சத்தான தீவனம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க ஒரு இடத்துல அடைச்சிருப்பாங்க அந்த பேப்பர் மாற்றணும் டெய்லியும் கம்பல் தண்ணி கதா இருந்துச்சுங்களா தண்ணி வச்சிங்களா தண்ணி வச்சு கழுவிட்டு தண்ணி டெங்கல் தண்ணி டெய்லி ஒரு டைம் தண்ணி கண்டிப்பாக நீ கதா நடக்கிறது தப்பு இல்லை நீ ரெண்டு நேரம் கிடையாது உங்கள் உங்கள் சமயம் மேக்ஸிமம் ஒரு நேரம் அந்த டெங்கர் தொடச்சு கழுவிட்டு தண்ணி வைக்கணும் அந்த கீழே போட்டு பேப்பர் நரிசை எடுத்துடணும் சரி சரிங்க டெய்லி ஒரு தடவை வந்து பேப்பர் மாற்றணும் பேப்பர் மாற்ற என்ன வேணும் அந்த பேப்பர் எச்சு அப்படியே இருக்கும் அந்த எச்சிலேருந்து இப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும் ஆகும்போது குஞ்சு தாங்காது ஓகே அதோட ஸ்மெல்லே ஒரு மாதிரியாக வரும் அப்போ என்ன அதுலேருந்து நோய் வரும் ஓ அப்போ வந்து டெய்லியும் பேப்பர் மாற்றணும் மூணு விஷயம் க்ளீனாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சு ரெண்டாவது தீவனம் நல்லா தீவனம் ஆமாம் மூணாவது தண்ணி தண்ணி இதை பார்த்தனாலே பண்ணினாவே உங்களுக்கு வந்து நோய் வந்து ஒரு 90% கம்மிட்டாகும் ஓகேங்க அப்புறம் இந்த வேக்சினேஷன்லாம் குஞ்சில் கொடுக்கும் குஞ்சில் வந்து கொஞ்சம் 7 நாள் வச்சு ஐபிடி ஏன்னா 7 நாள் ஐபிடி கொடுத்துட்டு 14 நாள் F1 அப்புறம் 28 நாள் ஒரு மாதம் லெசர் தரலாம் சரிங்க அதை அதை விட்டுட்டு கூட மறுபடியும் அடுத்த ஒரு 1.5 மாதம் வந்து லெசர் தரலாம் சரி சரிங்க 3 மாதத்துக்கு மேலே ஆடிக்கே போடலாம் ஆடிக்கே போடலாம் ஆடிக்கே போடனா நீங்கள் வந்து எங்கேயும் போய் வாங்கணும்னு தெரியல விட எல்லா ஊர்லேயும் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறேன் நீங்கள் எல்லா நம்ம தமிழ்நாட்டை பற்றி நம்ம கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக ஊசி போடுறாங்க ஆமாம் ஆமாம் ஃப்ரீயாக போடுறாங்க ஹாஸ்பிட்டலில் ஊசி ஃப்ரீயாக போகிறாங்க சனிக்கிழமை ஆடிக்கே தான் போடுவாங்க லெசோட்டெல்லாம் ஊற்ற மாட்டாங்க சரி சரிங்க ஆடி கே மட்டும் தான் ஆடி விக்க ஆடி விக்க இப்படி கொண்டு போயிருந்தாவே ராணிக்கட்டு ஊசி ஃப்ரீயாக போடுவாங்க அண்ணா போட்டதெல்லாம் இப்போ 100 கோழி இருந்தால் வீட்டுக்கே வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லை அவங்க உண்டு சொன்னாலும் கம்பவுண்டும் டாக்டரை வந்து ரெண்டு பேரும் வந்து கம்பவுண்டு பிடிச்சி டாக்டர் டாக்டர் அவங்க ஊசி போட்டு அவங்க பேர் வாங்க இப்போ 100 கோழி நம்ம எங்கிட்ட இருக்கு அப்படின்னா வீட்டுக்கே வந்து போடுறதுக்கு இருக்காங்க இல்லை சனிக்கிழமை தான் சனிக்கிழமை ஒரு நாள் அது சனிக்கிழமை அவங்க எப்படி வருவாங்க நீ எல்லா கோழியும் அடைச்சி வச்சிடணும் ஆமாம் இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க எனக்கு வந்து 100 கோழி எல்லாம் கொண்டு முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டியூட்டி நேரம் முடிச்சு சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி இந்த டைம் முடிச்சிடும்பா நான் மயந்து ஓய்வு வைக்கிறேன் நீங்கள் கூண்டுலேயே வச்சு தீனி போடுங்க நான் மதியம் வந்து போட்டு தரேன் சொல்லி அப்படி போட்டு தான் இருக்காங்க மருந்து வந்து 100 ரூபா தாங்க வருது அவ்வளோ வராது கிடையாது 60 ரூபா 50 ரூபா 60 ரூபா அது இல்லை நீங்கள் வாங்குற
வேலை முடிஞ்சு இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான நோய் பராமரிப்பு. இதை நீங்க பராமரிப்பு பண்ணா உங்களுக்கு எல்லாமே ரெக்கவர் ஆயிடும். ஓகேங்க.